அன்பானவர்களே, எபேசியர் 2:8-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. யோசி பாருங்க, கிருபையை கொண்டு இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. இது நம்ம ஏதோ பெரிய பிரயாசப்பட்டு நடந்தேன், நான் இவ்வளோ செஞ்சேன், அதனால இயேசப்பா ரட்சித்தார், நான் இந்த ஜாதி, நான் இந்த கோத்திரம், இவ்வளோ படித்ததுனால இயேசப்பா ரட்சித்தார். நோ, பெரிய கிருபை, கிருபை, ரட்சிக்கப்பட்ட அனுபவமே பெரிய கிருபை. இது கிரியைகளினால் உண்டாகலை, நான் வேதம் வாசித்ததுனால இல்லை, நான் ஊழியக்காரனாக இருக்கிறதுனால ரட்சிப்பு அல்ல, நான் பாஸ்டருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால ரட்சிப்பு அல்ல, நான் பைபிள் காலேஜ் படித்ததுனால ரட்சிப்பு அல்ல. கிருபை யாரும் கொடுக்க முடியாது, எந்த மனிதனும் ரட்சிப்பை தர முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, மீட்பு அவருடையது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை. இதில் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உடைய கிருபையினால் ரட்சித்தீங்கப்பா, நான் ஏதோ பெரிய கிரியை செஞ்சேன் அதனால் ரசிக்கப்பட்டேன்னு பெருமை பாராட்டி இருப்பேன். நானும் மாற ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.